தமிழக மக்களுக்கு இது வழிகாட்டே சங்கமாக இருக்கும். இந்த சங்கத்துடைய ஆசி ஆற்றல் முருகப்பெருமான் என்னோடு இருந்து பேசிகிட்டு இருக்கார். இப்போது 1679 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அமாவாசை அன்று என் உடம்புல புகுந்தார். அப்போ இடகடையும் பெண்கடி சேர்த்தார், சேர்த்து புறப்பித்து ஒடுங்கினார். ஒடுங்கி இன்னும் மூலாதாரத்தில் தங்கிட்டு இருக்கிறார். மூலாதாரத்தை தங்கியிருந்து நான் கல்வி இல்லாதவன், ஆனால் பேச ஆரம்பித்தா கவிகளாக போய் கொட்டும். அப்படியே என்ன யாரையே பேசினா என்ன படிச்சுன்னு கேட்டான். நான் என்ன என் கை நட்டினேன், உன் உள்ளே இருக்கான்ல தலைவன் முருகப்பெருமான், அவன் எல்லா கலைகளையும் தெரிஞ்சவன், அவன் உள்ளே இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான், அவன் தான் நடத்திட்டுருக்கான். இன்றைக்கி யாராக இருந்து சங்கத்துக்கு புரோதி செய்கிறார்களோ தொண்டு செய்கிறார்களோ தொண்டு செய்கிறார்களோ அவர் எல்லோரும் இன்புட்டு வாழ வேண்டும், அவர் நடவு எல்லா நலமும் வளம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, நான் பெற்ற அந்த பேர் இன்பத்தை அவர் பெற வேண்டும். முருகா ஞானப்பண்டிதா எதுக்கே போகப்படுறேன்னா, என் முய் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடினரும் ஊடுருவி என் மூச்சு கத்தையக்கி புரோமத்தை நீ ஒடுங்க வேண்டும். ஒடுங்கினால் நான் அன்று முதல் கடவுள்தன்மை அடைவேன், நீ நானும் ஒன்றாவோம். நீ வேறு நான் வேறு இல்லை, மா பாகுபாடு இல்லாமல் ரெண்டு பேர் ஒன்றா கலப்போம். என்ன கேட்கணும், தின தினம் உன் திருவடி உருகி தியானிக்க அருள் செய்யப்பா. வேற வழி இல்லையா, நான் பாவி தான் தாயே, நான் உருகி தியானிக்க முடியாமல் தடமாடுறப்பா, அதுக்கும் நீ தான் அருள் செய்யணும். உருகி தியானிக்க நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய பாவம் ஓட மாட்டேங்குது. நீ உருகி தியானித்து உன் ஆசி பெறவணும், ஆசி பெற்று என்னை ஜென்மத்தை கடத்திட்டுவோம். எத்தனோ பாவிகளைப்பா ஒன்று ஆசி பெற்றிருக்க அகத்தீசா, பெரிய பெரிய மகான்களாக இருக்கீங்க, எவ்வளோ உங்களால் எத்தனையோ பாவிகள் ஞானியாக இருக்காங்க. ஒரு கைநாட்டு போய் கைநாட்டு அவன் சொல்கிறான், முருகா ஞானப்பண்டிதா இந்த பாவி ஒரு பார்வை பாரு ஒரு கைநாட்டு சொன்னால் உடனே வருவான். யாராவது இப்படி ஒரு கேள்வி, நான் பாவி தான் தாயே, என் மேலே கருணை கொண்டு இந்த பாவியை காப்பாற்று முருகா. அகத்தீசா திருமலை தேவா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா, இந்த பாவி ஒரு பார்வை பாரு என்று அவன் சொன்னானோ அன்றே அவன் கடவுள் தன்மை அடைவான். இதுக்கு கல்வி என்ன